ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கின்றோம். ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலைத்தூக்க நிகழ்வின் 16 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலைத்தூக்க நிகழ்வின் 16 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நிப்பன் பெயின் பிராந்திய விநியோக நிர்வாகி கானா விமலேஸ்வரன் பங்கேற்றார். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மக்கள் வங்கி கிளை பிரதி முகாமியாளர் சேனா கர்ஷன், யாழ்ப்பாண மாவட்ட காணி பதிவகத்தை சேர்ந்த சிவனயினி ஆகியோர் பங்கேற்றனர். நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வித்துறை உதவியாளர் இனா சர்வேஸ்வரா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மகோட்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலைத்தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அறியத்திருக்கின்றோம். தாய், தந்தை, குரு, தெய்வம் என்ற அளவிலே எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு தாய், தந்தை, குரு என்ற அளவோடு பலருடைய வாழ்க்கை நின்று விடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தெய்வம் மீதான நம்பிக்கை, சமயம் மீதான பற்று, அல்லது ஒரு ஆன்மீகம் மீதான அக்கறை என்பது இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய பல மக்களினுடைய, பல பிள்ளைகளினுடைய மனதளவிலே இல்லாமல் போய்விட்டது. ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் உருவாகி கொண்டிருப்பதை எங்களுக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பினை ஊடகங்களும் கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறப்பாக இங்கே அரங்கேற்றி காட்டியிருக்கிறது டான் டிவி குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி நிர்வாகம். சிறுவர்களுடைய அறிவினிலே இந்த சைவ சமயம் சம்பந்தமான நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய சைவம் தலைத்துவங்கு என்ற அளவிலான இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருப்பதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இளம் வயதினருடைய தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் என்ற நிலை தாண்டி எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பேரத்தினை இறக்கி வைப்பதற்கோ அல்லது மனதளவில் ஒரு நம்பிக்கையினை ஊட்டுவதற்கோ ஏதோ ஒரு சக்தி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் இறை பக்தி என்ற அளவிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஒரு அங்கமாக கொண்டிருந்தோம். அதனுடைய இல்லாமைதான் நம்பிக்கை இல்லாமையினுடைய நிலைக்கு இட்டு சென்று இன்றைக்கு உயிர் இல்லாமை என்கின்ற ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. எனவே இந்த இளவயது தற்கொலைகளிலிருந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் மீண்டு நல்லதொரு சமுதாயமாக நாளைய சமுதாயம் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக இந்த சிறுவர்களுடைய மனதளவிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் இறைநிலை என்கின்ற இந்த தெய்வ நம்பிக்கை என்பது உட்புக வேண்டும். அதை இந்த ஓம் தொலைக்காட்சி மிக சிறந்த அளவிலே முன்னெடுத்து இப்பொழுது 2வது வருடமாக இந்த நல்லூர் திருவிழா காலங்களிலே இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தடையின்றி தொடர வேண்டும். மிக சிறந்த நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும். பலருடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையினை ஊட்டி நாளைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக இது உருமாற்ற வேண்டும். நல்லூர் உற்சவகால தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் 16 நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. நல்லூர் உற்சவ காலத்தினை முன்னிட்டு தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் நிகழ்வின் 16 நாள் வைபவம் நேற்று நடைபெற்றது. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபத்தில் அமெரிக்க ஹவாய் சைவ ஆதீன குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் வணக்கத்துக்குரிய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் முன்னிலை வகிக்க யாழ்ப்பாணம் வெளிய கல்வி பணிப்பாளர் முத்து ராதாகிருஷ்ணனின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. வரவேற்புரையினைத் தொடர்ந்து ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகளின் ஆசி உரையோடு சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவின் கருணை வைரவர் அறநறி பாடசாலையின் நிகழ்வின் ஏற்பாட்டில் அறநறி பாடசாலை மாணவர்களின் கலி நிகழ்வுகள் சிறப்புடன் அரங்கேறின. சிறப்பு நிகழ்வுகள் வரிசையில் சைவ தமிழர்களின் கலங்கரை விளக்கு நாவலர் பெருமான் எனும் தலைப்பில் சைவ புலவர் ஆசிரியர் சான முகுந்தரின் சிறப்பு சொற்பொழிவும், நுண்கலிமானி சித்ரா கவிக்குமரின் இசைக்கச்சேரி நிகழ்வும் சிறப்புற இடம்பெற்றன. மாணவர்களுக்கான பாராட்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்வினைத் தொடர்ந்து நன்றியறையோடு நேற்றைய நிகழ்வு நிறைவு பெற்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதியாலய வேடந்த மகோற்சவம் எதிர்வரும் 27 தேதி ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்பு பெற்ற தொண்டைமானாறு செல்வச்சன்னதியாலயத்தின் வேடந்த மகோற்சவம் எதிர்வரும் 27 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. செப்டம்பர் 5 தேதி காலை 9 மணிக்கு பூங்காவனமும், செப்டம்பர் 6 தேதி கைலாச வாகனமும், செப்டம்பர் 8 தேதி சப்பர திருவிழாவும், செப்டம்பர் 9 தேதி
காலை 9 மணிக்கு தீ திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் அன்று மாலை 6 மணிக்கு மௌன திருவிழாவும் செப்டம்பர் 11ஆம் தேதி பூக்காரர் பூசையும் நடைபெறவுள்ளது. செல்வச்சநிதி ஆலய மகோற்சவ ஏற்பாட்டு கூட்டம் பருத்தித்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வாப்பிள்ளை ஸ்ரீ தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டன. அதன் அடிப்படையில் மகோற்சவ காலத்தில் ஆலய சூழலில் ஒருவழிப்பாதை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுடன் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதனை தடுப்பதற்காக ஆலய பிரதான ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கின்ற பாதையின் ஊடாக முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பன வாகன திரைப்படத்துக்கு செல்ல முடியும். இவ்விடம் நீர்ப்பாசன திணைக்கள பாலத்தின் ஊடான நடைபாதை போக்குவரத்து இறுதி 5 நாட்களும் இடம்பெறும். ஆலய பூசைகளின் போது ஆலய சுற்றாடலில் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்ற தவறும் பட்சத்தில் அல்லது மீறுபவர்கள் மீது சுகாதார நடைமுறைகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். போக்குவரத்து பாதைகள் பிரயாணிகள் மாற்று வழி தடைப்படுத்தப்படும் போது பாதையினை பாவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆலய தேரோடும் வீதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு மற்றும் தற்காலிக கடைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் காணிகள் கடைகள் ஆலய வீதியில் பக்தி தொடர்பான விடயங்களுக்கே அனுமதிக்கப்படும் என்பதுடன் புதிய கடைகள் மற்றும் வீதியோர கடைகள் வீதியில் அமைக்கப்படுவதற்கு தடை செய்யப்படும். ஆலய மகோற்சவ காலத்தில் உணவு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டி இருப்பின் அவ்வுரிமையாளர் நாட்டின் எவ்வாகத்திலாவது உணவு நிலையம் நடாத்திய அனுபவம் இருத்தல் வேண்டும். உணவு நிலையங்களில் உணவினை கையாள்பவர்கள் மற்றும் அன்னதான மடங்களில் பணிபுரிபவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். உணவு நிலையங்களுக்கான குடிநீர் பொது சுகாதார பரிசோதகரினால் அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து பெறப்பட வேண்டும். கடை உரிமையாளர்கள் ஒவ்வொரு நாளும் முறையாக கழிவகற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருட்களின் விலை நிர்ணயம் மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அடியவர்கள் ஆசாரசீலர்களாக ஆலயத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் என 13 தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காமை மீறுகின்றமை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பருத்தித்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வாப்பிள்ளை ஸ்ரீ கேட்டுக் கொண்டுள்ளார். வவுனியா புதுக்குளம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகோற்சவ பெருவிழா நேற்று ஆரம்பமானது. வவுனியா புதுக்குளம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வேடந்த மகோற்சவ பெருவிழா கொடியேற்றம் நேற்று இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஜெயன மயூர குருக்கள் தலைமையில் அந்தன சிவாச்சாரியர்கள் பொடிசூழ விசிட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஆதி விநாயகர் திருக்கோவில் கொடியேற்றம் இடம்பெற்றது. தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் வேத பாராயணம் என்பன ஆலயத்தில் ஒழிக்க விசட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று சித்தி விநாயகர் பெருமான் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். இதன்போது அடியவர்களுக்கான பசி தீர்க்கும் அன்னதானமும் இடம்பெற்றது. தொடர்ந்து 10 நாட்கள் இடம்பெறும் மகோற்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 24ஆம் தேதி சப்பர திருவிழாவும் 25ஆம் தேதி தேர் திருவிழாவும் 26ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.